டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 2007 ஆகஸ்ட் 4 ரிலீஸ் ஆன படம். இந்த படம் கிட்டத்தட்ட 70 crore பாக்ஸ் ஆஃபீஸை சம்பாதிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியை டைரக்ட் பண்ணுது நம்ம டிராவிஸ் நைட்டோ அண்ட் மைக்கேல் பேவும் தான். ஸோ நம்ம சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கு கிக் ஸ்டைல், வெல்கம் டு ஜிப்சி காமிக்ஸ். மூவி தொடக்கத்தில் ஒரு டிஃப்ரெண்டான டிரான்ஸ்ஃபார்மர் கத்தாரில் இராணுவத்துடைய எல்லை மீறி பறந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அது எல்லாரும் ஒரு பயிர் தான் நினச்சாங்க, ஆனால் கதையே வேற, அது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அங்கே இருந்த எல்லாரையும் கொன்னுடுச்சு. அங்கே ஒருத்தர் கூட தப்பிக்கலந்தா சொல்லி ஆகணும். இருந்தாலும் அங்கேருந்து ஒரு சில சோல்ஜர்ஸ் அங்கேருந்து தப்பிச்சு அங்கேருந்து எஸ்கேப்பை கிளம்பிட்டாங்க. இவன் தான் சாம் விட்விக்கி. இவன் ஒரு ஸ்டூடெண்ட். இவனோட அப்பா இவன்கிட்ட 4000 வெள்ளியும் அது மட்டும் இல்லாமல் 3 acres வாங்கினா உனக்கு நான் புதுசாக ஒரு கார் வந்து வாங்கித்தரேன்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் சாம் அவன் அப்பா சொன்ன மாதிரி 3 acres 4000 வெள்ளியும் வாங்கிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் சார்லி வாட்சன் கிட்டேருந்து பம்பிள் பி அவங்க போன கராஜில் வந்தது. ஸோ அப்போ அவங்க அந்த காரை 4000 வெள்ளி கொடுத்து வாங்கிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே கத்தாரில் நடந்த ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய சவுண்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கிட்டேருந்து வந்த சவுண்டு மட்டும்தான். ஸோ சவுண்ட் அனாலிஸ்ட்டில் பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் அங்கே கூட்டிகிட்டு வந்து, ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த சவுண்டை வச்சு இது எந்த உயிரணும் சொல்லி ரிசர்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அங்கே அவர் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அங்கே கத்தார்லேருந்து தப்பிச்ச மிலிட்ரி சோல்ஜர்ஸ் தன்னை தாக்க வந்த உயிரினம் எது, அது எப்படி இருந்தது, எதுக்காக நம்மளை தாக்க வந்துச்சுன்னு சொல்லி அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சாம் தன்னுடைய அப்பா வாங்கி கொடுத்த காரில் ஒரு சின்ன ரைடு மாதிரி போனான். அவன் போயிட்டுருக்கும்போது நடுவில் அவன் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருந்தது. ஸோ எப்படியாவது அந்த பொண்ணு தனியாக போகக்கூடாது. ஸோ அந்த பொண்ணு எப்படியாவது அந்த பொண்ணோட வீட்டில் போய் ட்ராப் பண்ணணும்னு சொல்லி அந்த பொண்ணை தன்னோட காரில் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அதுக்கப்புறம் சாம் தன்னோட ஃப்ரெண்டை தன்னோட வீட்டில் போய் ட்ராப் பண்ணான். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு என்னாச்சுன்னா, சவுண்ட் அனாலிஸ்டில் பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த சவுண்ட் என்னதுன்னு சொல்லி அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மினி டிரான்ஸ்ஃபார்மர் பல பேரை ஏமாற்றி பல உருவத்தில் எப்படியும் அங்கே இருக்கிற கம்ப்யூட்டரை 10 seconds ஹேக் பண்ணி அந்த கம்ப்யூட்டரில் வைரஸ் அனுப்ப பார்த்தாங்க. ஆனால் எப்படியோ அங்கே இருக்கிறவங்க அதை தடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மினி டிரான்ஸ்ஃபார்மர் தான் காப்பி பண்ண ஃபைலில் லேடிஸ் 217 தான் தேடின கண்ணாடி இருந்தது. அதாவது அந்த கண்ணாடி நம்ம சாமரோட தாத்தாவோட கண்ணாடி. ஸோ அந்த கண்ணாடியில் தான் அந்த கியூப் எங்கே இருக்குன்னு சொல்லி வழி இருக்குது. ஸோ சாம் அந்த கண்ணாடியை ஈபேயில் போட்டிருந்தான். ஸோ எப்படி அது லேடிஸ் மேன் 217 சொல்கிற ஈபே யூஸரை கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லி அந்த மினி டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லிச்சு. அதாவது லேடிஸ் 217 நம்ம சாம், நம்ம சாமோடைய யூசர் நேம் தான் லேடிஸ் 217. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம சாம் விப்பிக்கியோட காரு ஆட்டோமேட்டிக்காக கிளம்பிடுச்சு. சாம் விப்பிக்கி என் காரை யாரும் திருடிட்டாங்கன்னு சொல்லி தன்னோட அப்பாவோட சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த கார் பின்னாடி ஃபாலோ பண்ணி போகிறான். ஆனால் போகும்போது தான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அது ஒரு காரே இல்லை, அந்த கார் ஒரு மிகப்பெரிய ரோபோவாக மாறுது. அதுதான் நம்ம பம்பிள் பி. ஸோ நம்ம சாம் போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு. ஆனால் தப்பாக நம்ம சாமை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே நம்ம சாமை விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது உங்கள் பையன் ரொம்ப ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான், ஸோ அதனால தான் உங்கள் பையன் இந்த மாதிரி பேசுகிறான். ஸோ இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னு தெரியாதுன்னு சொல்லி அந்த போலீஸ் அவங்களுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே கத்தார்லேருந்து தப்பிச்ச சோல்ஜர்ஸ் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே திடீர்னு ஒரு டிஃப்ரெண்டான டிரான்ஸ்ஃபார்மர் அவங்கள வந்து தாக்கிட்டு இருந்தது. அந்த சோல்ஜர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் சமாளித்து பார்த்தாங்க, ஆனால் முடியல. ஸோ எப்படியும் அங்கே இருக்கிற ஒரு சிட்டிசனோடைய மொபைல் எடுத்து ஏர்ஃபோர்ஸை கால் பண்ணி கூப்பிடுறாங்க. ஸோ எப்படியோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி அந்த டிஃப்ரெண்டான டிரான்ஸ்ஃபார்மரை வெரைட்டி அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சவுண்ட் அனலிஸ்ட்டில் ஒரு ஸ்டூடெண்டான ஒருத்தங்க அந்த சவுண்டை காப்பி பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூலமாக இது என்ன சவுண்டு சொல்லி ரிசர்ச் பண்ணுறதுக்கு கிளம்புனாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு இந்த சவுண்ட் எதோடன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் கேப்டன் விட்விக்கி லேடிஸ் மேன் 217 சொல்லி எல்லா டீட்டெயிலும் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு அங்கே FBI வந்து அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி அவங்கள விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சாம் இங்கே சைக்கிளில் ஒரு ரைடு மாதிரி போயிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு பம்பிள் பி சாமை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தது. சாம் பம்பிள் பியை பார்த்து பயந்து அங்கே எஸ்கேப் ஆகி பார்த்தாரு. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு அங்கே ஒரு போலீஸ்கார் வந்து நம்ம சாமை ஃபாலோ பண்ணி வந்தது. ஸோ அது ஒரு போலீஸ்கார்னு நினச்சி அதுக்கிட்ட ஹெல்ப் கேட்டு போகும்போது அந்த போலீஸ்கார் ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக வந்தது. அது நம்ம சாம் கிட்ட வந்து நீ தானே லேடிஸ் 217 சொல்லி நம்ம சாமை மிரட்ட பார்த்தது. ஸோ அதுக்கப்புறம் சாமோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் சாமுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கும்போது திடீர்னு அங்கே பம்பிள் பி வந்து அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பம்பிள் பி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தாயார் எப்படி வந்த என் பேர் என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் விலாவெறியாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பம்பிள் பி ஒரு டிஃப்ரெண்ட்டான காராக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு தன்னோட டீமுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வானத்துலேருந்து எரிக்கர்கள் மாதிரி கிட்டத்தட்ட 5 Autobots வந்தாங்க. அவங்க தான் பம்பிள் பீயோட டீம்மேட்ஸ்னு சொல்லலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் அந்த டிசெப்டிகான்ஸ்னு சொல்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து இந்த உலகத்தை காப்பாற்ற நினைக்கிறவங்க.
அதாவது ஆட்டோபாட்ஸ் எதுக்காக பூமி கிரகத்துக்கு வந்திருக்காங்கன்னா, டெசெப்டிகான்ஸோட தலைவரான மெகட்ரான் இந்த உலகத்தை எப்படியாவது அடைய நினைக்கிறான். அதுக்கு தேவை அந்த கியூப் மட்டும்தான். அந்த கியூப் மட்டும் டெசெப்டிகான்ஸ் தலைவரான மெகட்ரான் கிடைச்சா இந்த பிரபஞ்சத்தில் அவன் மிகப்பெரிய தலைவர் ஆயிடுவான். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தையும் அவன் அழிக்க பார்க்குறான். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இந்த ஆட்டோபாட்ஸ்னு சொல்லி இந்த டீம் இருக்குது. ஸோ மெகட்ரான் ஒரு வாட்டி பூமி கிரகத்துக்கு வரும்போது ஆக்சிடெண்டாக ஒரு விஷயத்தால் பனிக்குள்ளே சிக்கி செயலிழந்து நிற்கிறான். ஸோ அப்போதான் சாமுடைய குழுத்தாத்தா அங்கே ஒரு ஆராய்ச்சிக்காக வந்திருந்தாரு. ஸோ தெரியாமல் அவரும் உள்ளே போய் சிக்கிக்கிட்டாரு. ஸோ அப்போ உள்ளே போய் பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு நம்ப முடியாத ஒரு அதிசயம் தெரிஞ்சுது. அங்கே தான் மெகட்ரான் செயலிழந்து நிற்கிறான். அங்கே தெரியாமல் மெகட்ரானுடைய நேவிகேஷன் சிஸ்டத்தை ஆன் பண்ணி விட்டுறாரு. ஸோ அதனால் கியூபோடைய வரைபடம் சாமனுடைய தாத்தா கண்ணாடியில் பதிவாயிடுச்சு. ஸோ அதை தேடி தான் இப்போ ஆட்டோபாட்ஸ் வந்திருக்காங்க. ஒருவேளை சப்போஸ் அந்த கியூப் மட்டும் டெசெப்டிகான்ஸ் கிடைச்சா அடுத்தது சொல்லவே முடியாத பாதிப்பு இந்த உலகத்தில் ஏற்படும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடில் அந்த சவுண்ட் அனலிஸ்ட்டும் தன்னுடைய ஃப்ரெண்டையும் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. எஃபிஐ விசாரிச்சதுல அவங்க எல்லா உண்மையும் சொல்லித்தாங்க. அதாவது அந்த சவுண்டில் கேப்டன் விட்பிக்கி செக்டர் 7 சொல்லி நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம ஆட்டோபாட்ஸ் சாமனுடைய தாத்தா கண்ணாடிக்காக இங்கே வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சாமுக்கு தன்னோட தாத்தாவோட கண்ணாடி கிடச்சிருச்சு. ஆனால் அங்கே செக்டர் 7 சொல்லி ஒரு கவர்மெண்டால் உருவாக்கப்பட்ட குழு சாமோட ஃபேமிலியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா சாமோட ஃபேமிலிக்கு ஆட்டோபாட்ஸ் கூட ஒரு டைரக்ட் லிங்க் இருக்குன்னு அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் ஆட்டோபாட்ஸ் அங்கே வந்து சாமையை தன்னுடைய ஃபேமிலியை காப்பாற்றிட்டு போயிட்டாங்க. ஸோ செக்டர் 7 எப்படியோ அவங்களுக்கு தெரியாமல் இன்னும் கொஞ்சம் ஆட்கள் வேணும்னு சொல்லி கால் பண்ணாங்க. அவங்க அங்கே வந்து சாமோடைய ஃபேமிலியை திருப்பி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. அதுவும் பார்த்தாமல் பம்பிள் பீயை அவங்க பிடிச்சிட்டு பம்பிள் பீயும் கூட்டிகிட்டு போனாங்க. இதெல்லாம் பார்த்துருந்த ஆட்டோபாட்ஸ் சே மனுஷங்களை எப்படிலாம் காப்பாற்றுமான்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் அதுக்கு ஆப்டிமஸ் பிரைம் மனுஷங்களுக்கு இன்னும் சரியாக எதுவுமே தெரியாது. அவங்க வெறும் குழந்தைங்க தான். உங்களை நம்ம காப்பாற்றமா பின்ன வேற யாரை காப்பாற்றுவாங்க? பம்பிள் பீ ஒரு சிறந்த வீரன். அவன் இங்கே இருந்தாலும் அவன் இதுதான் சொல்லியிருப்பான்னு சொல்லி ஆப்டிமஸ் பிரைம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் செக்டர் 7 வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பற்றி கவர்மெண்ட் கிட்ட அந்த உண்மையை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போது அங்கே வைரஸால் எல்லாமே செயலிழந்து போச்சு, இன்க்ளூடிங் லேண்ட்லைன் எதுவுமே வேலை செய்யலை. கவர்மெண்ட் கிட்ட அந்த உண்மையை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதாவது மார்ஸில் ஒரு ராக்கெட் கூட ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே, அது ஆக்சுவலாக ஃபெயிலியர் ஆகலை, அது சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகி அங்கே செட்டில் ஆகிடுச்சு. ஆனால் அங்கே ஒரு அமானுஷ்யமான விஷயத்தால் அந்த ராக்கெட் துண்டிக்கப்படுதுன்னு கவர்மெண்ட் கிட்ட அவர் உண்மையை சொல்கிறாரு. ஸோ இதுக்கெல்லாம் ப்ரூஃபாக அவர் வீடியோவோ காமிச்சார். ஸோ அதுக்கப்புறம் செக்டர் 7 சொன்னதை நம்ம கவர்மெண்ட் அந்த சவுண்ட் அனலிஸ்டையும் சாம் விட்விக்கியும் தன்னுடைய ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சாமோ செக்டர் 7 திரும்பவும் சந்திக்கிறாங்க. ஆரம்பத்தில் நம்மளோட சந்திப்பு கொஞ்சம் கசப்பாக தான் இருந்தது. ஸோ இப்போ இந்த உலகத்தை காப்பாற்றணுன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி நீ சொன்னாதான் முடியும்னு சொல்லி சொன்னாங்க. நான் கண்டிப்பாக சொல்லுவேன், ஆனால் அதுக்கு என்னுடைய ஃபேமிலியை திருப்பி ரிலீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய காரை திருப்பி கொடுக்கணும். அண்டு என் ஃப்ரெண்டு மேலே இருக்கிற எல்லா கேஸையும் நீங்கள் ரெக்கார்டே இல்லாமல் அளிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டு அவங்க கூட போனாங்க. அண்டு செக்டர் 7 போகும்போது தெரிஞ்சுது இத்தனை நாளாக கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் பல விஷயங்கள் அங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் செயலிழந்து போன மெகட்ரானை கூட அவங்க வச்சுருந்தாங்க. அண்டு அந்த கியூபை கூட அவங்க தான் வச்சுருந்தாங்க. எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மரும் ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு, அண்டு மனுஷங்களே பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க அந்த கியூபையும் செயலிழந்து போன மெகாட்ரானையும் வச்சுருந்தாங்க. ஸோ திடீர்னு அங்கே அந்த சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அங்கே இருக்கிற எல்லா சிஸ்டத்தையும் ஹேக் பண்ணி மெகாட்ரானை அந்த ஐஸ்லேருந்து திரும்பவும் கொண்டு வராங்க. மெகாட்ரான், இத்தனை வருஷமாக என்ன நீங்கள் பிடிச்சி வச்சுருந்தீங்களா, இன்றைக்கி நான் இந்த உலகத்தை அழிக்கிறேனா இல்லையனா பாரு அப்படின்னு சொல்லி மெகட்ரான் அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம பம்பிள் பீயை சாம் சொன்ன மாதிரி திருப்பி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பம்பிள் பீ அந்த கியூபை ரொம்பவும் சின்ன சைஸ்க்கு மாற்றி சாமையும் சாமோடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அண்ட் இந்த சைடில் செக்டர் 7 ஹெட்டும் கவர்மெண்ட்டோட ஹெட்டும் ஒரு பாலடிச்ச கண்ட்ரோல் ரூமில் மிலிட்ரியில் எக்ஸ்ட்ரா ஏர்ஃபோர்ஸும் எக்ஸ்ட்ரா சோல்ஜரையும் அனுப்ப சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஏர்ஃபோர்ஸும் சோல்ஜர்ஸும் அனுப்பிட்டாங்க. ஸோ அடுத்தங்க ஆட்டோபாட்ஸுக்கும் டெசெப்டிகான்ஸுக்கும் ஏன் அங்கேருந்த மிலிட்ரிஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய போரே போடுச்சு. அந்த போரில் அந்த நகரமே ஒரு வழி ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த போரில் நம்ம சாமோ ஆட்டோபாட்ஸும் ஜெயிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். எப்படியோ இவங்க கஷ்டப்பட்டு இந்த உலகத்தை காப்பாற்றிட்டாங்க. மெகட்ரானுடைய டெட் பாடியை ஒரு மிகப்பெரிய ஆழ்கடலில் தூக்கி போட்டுட்டாங்க. ஸோ ஃபைனலி இந்த கதை முடியுது.